இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை மையப்படுத்தி உங்களை வந்து உங்களை ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது அந்த அமைச்சரோட சந்திப்பு வச்சு தான் நீங்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த சந்திப்பு எதுக்கானது ஏன் அந்த சந்திப்புன்றதை கிளியர் பண்ணிட்டால் முடிஞ்சிடும் கவர்ச்சின்னா நீங்கள் அப்படி ஒரு கவர்ச்சி ஏதோ ஆடைன்னு ஒன்று இருக்கும் அது வந்து மெல்லிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உடுத்திட்டு வருவாங்க அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சேலையோட தண்ணியில் குதிக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி இந்த மாதிரியான காட்சியில் தான் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க அவ்வளோ ஆபாசமாக மறுக்கவே முடியாது ஏன் வந்து தொடர்ச்சியாக திருச்சி சூர்யா இந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கிறார் என்னென்னா அவங்க வந்து அரசு பதவியில் இல்லை யாரும் மீனா கட்சி பதவியிலும் கிடையாது அப்போ தொடர்ச்சியாக வந்து திரு எல்முருகன் வந்து மத்திய அமைச்சரவர்கள் அவருடைய நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியும் அவங்க தொடர்ந்து பங்கேற்கிறாங்க மீனா அவர்கள் வந்து அவருடைய கணவர் சேர்ந்து அவங்க வந்து தனிமையில் இருக்கிறாங்க ஆண் துணை இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள் வந்து ஈசிஆர் ரோட்ல விலை மதிப்புள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடிக்கு மேல வந்து அதை வந்து சில சிலருடைய பார்வை வந்து பட்டதாமும் சொல்றாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நைன்டிஸில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க நல்ல இவங்க எல்லாருக்குன்னா உங்களுக்கு சொல்லுங்க என்னையும் சேர்த்துக்கிறீங்க இல்லை பொதுவாக ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும்ல இல்லை எல்லாருக்குமே சார் இப்போ கூட அவங்க என்னையும் சேர்த்து சொன்னீங்க சார் சரி ஓகே உங்களை தவிர உங்களை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க இப்போ வந்தா கூட பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் என்னையும் சேர்த்துங்க சரி ஓகே ஆசைப்பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் நிறைய படங்கள்ல இப்ப இப்போ கூட அவங்க படம் நடிச்சா கூட பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க சமீபமா அண்ணாத்த தேப்படத்துலலாம் நடிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு மீனா எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தாயா இருக்கிறாங்க ஸோ அது நம்மளுக்கு தெரியும் சின்ன சின்ன கதாபாத்திரம் இன்னும் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல படம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சமீபமா ஒரு நபர் திருச்சி சிவா அவர்கள் பேசுனதுக்கு பிறகு ஒரு சர்ச்சைக்குரிய ஆளாயிட்டாங்க மீனா இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரூமர்ஸும் சரி பஸ்ஸுன்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து நியாயமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நான் எப்போவுமே இந்த ரூமர்ஸுகள் நீங்களே சொல்லிட்டீங்க ரூமர்ஸ் வந்து நம்ம நியாயமானதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ராபின் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்மளை பற்றி ஒரு வதந்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வதந்திக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது அது பற்றியான ஒரு கிளாரிட்டியை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை மையப்படுத்தி உங்களை வந்து உங்களோட ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது அந்த அமைச்சரோட சந்திப்பு வச்சு தான் நீங்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த சந்திப்பு எதுக்கானது ஏன் அந்த சந்திப்புன்றதை கிளியர் பண்ணிட்டால் முடிஞ்சிடும் இப்போ நான் முதல்ல கேட்டால் மீனா என்பவர் யார் முதல்ல அதுக்குவாங்க மீனான்னு நடிகை அதுவும் நடிகைன்றது நீங்கள் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க அம்மாவும் ஒரு நடிகை அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா நடிகை அவங்க சித்தியே நடிகை அவங்க அம்மாவும் சித்தியும் வந்து பார்த்திங்கன்னா மலையாள படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சி நடிகைகளாக உலா வந்துவாங்க தமிழ்லேயும் வந்து ஒன்று படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழில் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவங்க அம்மா ராஜமாளிகட்டும் ராஜ் கோகிலாக அவங்கள ரெண்டு தரப்புமே ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தமிழ் படங்களில் பெரிய அளவில் ஆரம் கிடையாது அவங்க சித்தியாவது வந்து பார்த்திங்கன்னா சில படங்களில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க அது குறிப்பாக ராஜ் கோகிலா நான் சொல்கிறேன் ராஜ்கோகிலா வந்து கேமராமேன் கர்ணன்றவருடைய படத்தெல்லாம் நடிப்பாங்க அவங்க ஜெய்சங்கர் வந்து ஹீரோவாக இருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து எங்கள் பாட்டம் சொத்து ஜம்புன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தெல்லாம் வந்து கவர்ச்சின்னா நீங்கள் அப்படி ஒரு கவர்ச்சி ஏதோ ஆடைன்னு ஒன்று இருக்கும் அது வந்து மெல்லிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உடுத்திட்டு வருவாங்க அதுவும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த சேலையோட தண்ணியில் குதிக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதலில் வரா மாதிரி அல்லது வந்து புளி வர மாதிரி அதை வந்து ஜெய்சங்கர் வந்து கௌபாயா நடிப்பார் அப்படியே அவர் தாவுவார் அப்படியே தாவி பிடிக்கும் போது அவர் வந்து புளியை வந்து அடக்குனாரோ இல்லையோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள தூக்கிட்டு வந்து அந்த காட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் அந்த காலத்தில் அப்படி ஒரு கேமரா ட்ரிக் நிறைய இருக்கும் அது சீக்கிரத்தை கிழிச்சு போட்டுருவார் அதுக்கப்புறம் நேராக இவங்களை கூப்பிட்டு வந்து அந்த தண்ணீர் இவங்க விழுந்துட்டு அவர் அமுக்குவார் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாமர் காட்சி அந்த காலத்தில் டூரிங் டேக்கிஸில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் ரசிகை பெ அதாவது ரசிகைகளே வரமாட்டாங்க ரசிகர்கள் தான் இருப்பாங்க அங்கே ஒன்லி மேல் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான காட்சியில் தான் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க அவ்வளோ ஆபாசமாக மறுக்கவே முடியாது ஆனால் பெருசாக யாருக்கும் வெளியில் தெரியல அது தெரியுன்னா இவங்க யாருன்னு தெரியலில்ல இப்போ நம்ம தானே இதெல்லாம் தோண்டி எடுக்கிறோம் மீனா யார் மீனாவோட அம்மா யார் மீனா அம்மாவை நடிச்சிருக்காங்களா இல்லையா அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல படங்களில் வந்து மீனாவுக்கு துணையாகவே வந்துருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்தவங்க இவங்க வந்து நடிகையான்றதே பல பேருக்கு தெரியாது அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு பிறகு அந்த அவங்களுடைய தங்கை நான் சொல்கிறது சித்தி இவங்களுக்கு மீனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்களா எந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தெரியாது இதை நம்ம சொன்னபடி தான் பலரும் சொல்கிறாங்கன்னு கேட்டால் வந்து சார் வந்து அவ்வளோ ஆபாசமாக நடிச்சிருக்காங்க சார் அதுவும் குறிப்பாக இந்த ஜம்புன்ற படத்தில் அந்த காலத்தில் தெரியாது நான் கேட்குறேன் சென்சார்லாம் இருந்திருக்காதா சென்சார்லாம் தான் சென்சார் இருந்தது அப்போவும் வந்து அங்கேயும் சில சென்சார்லேயும் சில கோல்மால்கள் கருப்பாடுகள் இருந்திருக்கும் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க கரெக்ட் பண்ணி படத்தை வெளியிட்டாங்க அவ்வளோ ஆபாசமான காட்சிகள் இப்படி வந்து ஒரு ஆபாச நடிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மகளாக வந்தவங்க தான் வந்து இவங்க மீனா மீனாவுடைய நடிகை நடிப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் வந்து நான் அவங்க குறைச்சி நான் மதிப்பில்லை ஒரு தமிழ் சினிமாவில் அறியப்பட்ட ஒரு நடிகை நான் அதில் வந்து நான் ஆனால் வந்து ஒரு ராதிகா அளவுக்கு வந்து ஒரு கதறி அழும் காட்சி நடிச்சிருக்கிறாங்களா அல்லது ரேவதி நடித்த மாதிரியான காட்சிகளை நடிச்சிருக்காங்களா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து நடிச்சுக்கூடாது ஒரு அழகு பதுமையாக வருவாங்க அவ்வளோதானே தவிர ஒரு குறிப்பிட்ட வந்து காட்டு படங்களில் வந்து இவங்க வந்து ஒரு கதறி அழக்கூடிய காட்சிகள் அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் வந்து ஒரு வந்து வாய்ப்பேச முடியாத கண் தெரியாத வந்து நடிகை பல நடிகை இப்போ நாங்கள் நீங்கள் பாவனா கூட எடுத்துக்கோங்க பல கேரக்டர் நடிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நான் சொல்லக்கூடியது அவங்களுடைய காலகட்டத்திலே வந்த பல நடிகைகள் நீங்கள் ரோஜாவை எடுத்துக்கோங்க சில இவங்கெல்லாம் வந்து ஒரு பதுமையாக அழகு பதுமையாக வந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா மாதிரி வந்து அழக்கூடிய இந்த சிம்ரன் வந்து அழுது நடிக்கிற மாதிரி இல்லை ஜோதிகா மாதிரி வந்து ஒரு அழுது நடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடிப்புலாம் வந்து அவங்க பண்ணதே கிடையாது அழகு பதுமையாக வந்தாங்க ஸோ இப்படி ஒரு கவர்ச்சி நடிகையாக தான் கிட்டத்தட்ட வந்து மீனாவையும் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா ஒரு கவர்ச்சி சினிமாவில் காட்டுறது வந்து ஆடை விலக்கி அல்லது ஆடையை குறைத்து தான் காட்டணும்னு அவசியம் இல்லை ஆடை அணிந்து கொண்டு கூட கவர்ச்சியை காட்ட முடியுன்றதுக்கு ஒரே உதாரணம் ராஜ்கோகிலாம் மீனாவுடைய அவங்களுடைய சித்தி ஸோ அதனால் இவங்களுடைய கெரியர் வந்து அப்படியே ஸ்டார்ட் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கவர்ச்சி நடிகையாக ஒரு அழகு நடிகையாக தான் வந்து பார்க்கப்பட்ட மீனாவுக்கு வந்து ஏன் வந்து தொடர்ச்சியாக திருச்சி சூர்யா இந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கிறார் என்னென்னா அவங்க வந்து அரசு பதவியில் இல்லை யார் மீனா கட்சி பதவியிலும் கிடையாது அப்போ தொடர்ச்சியாக வந்து திரு எல்முருகன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கார் அவருடைய நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியும் அவங்க தொடர்ந்து பங்கேற்கிறாங்க அதை ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறார் அவர் எதுக்காக வந்து எல்லா நிகழ்ச்சி குறிப்பாக பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சியிலையும் அவங்க வந்து பங்களிக்கிறாங்க எந்த வந்து புரோட்டோக்காலில் அவங்களை அனுமதிக்குது எதுக்காக முருகன் வந்து அவங்கள வந்து இப்போ நீங்கள் கலா மாஸ்டர் எடுக்க முடியாது அந்தமாக வந்து கட்சி பதவியில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து எதுக்காக வந்து அவங்க தான் இவங்க மீனா வராங்களா இல்லை மீனா தனியாவே அழைத்து அழைப்பு கொடுத்து வராங்களா அல்லது வந்து கலா மாஸ்டரோட சேர்ந்து போறாங்களா எப்பவுமே கூடவே இருக்கிறதா கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸுகளை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது எதுக்காக இது அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் அப்போ அதுக்கு கவுண்டர் கொடுக்குற பதில் கொடுக்குற மீனா என்ன கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா முட்டாள்கள் சொல்வதை முட்டாள்கள் தான் விமர் விமர்சிப்பதை முட்டாள்கள் நம்புவார்கள் சொல்கிறாங்க பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சி அது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அது அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதை தனிப்பட்ட நிகழ்வாக இருந்தால்கூட ப்ரோட்டோக்கள் ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்போ அதை பிரேக் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து உள்ளே நுழைகிறாங்கன்னு சொன்னால் மீனாக நுழைக்கிறாங்கன்னா அப்போ அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது இந்த கேள்வி நியாயமானது தானே இன்றைக்கி வரைக்கும் வந்து எல்முருகன் வந்து ஒரு கடபார முருகனாக மாதிரி இருக்கிறார தவிர அவரும் பஜெட் சொல்லவே இல்லை ஒரு மத்திய அமைச்சர் சார் நீங்கள் மத்திய அமைச்சர் ஏற்கனவே கட்சியில் வந்து இதில் என்னென்னு கேட்டனா நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல வதந்திகள் இருக்குது இங்கே ஏற்கனவே கட்சிக்கு பேர் பாரதிய ஜல்சா பார்ட்டி அந்த கேசவ விநாயகம் அப்புறம் வந்து இருக்கிற பல பேர் மேலே வந்து பெண் வந்து ஆபாச குற்றச்சாட்டு அமர் பிரசாத் ரெட்டின்னு தான் இல்லை அந்த மலமாடுன்னு கூட அவனை அவனும் அவன் இவ இவங்க மேலாம் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து இருந்திருக்கு சரிங்களா இந்த இது சம அதான் கேட்டனா வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஒன்று பாலியல் குற்றச்சா குற்றச்சாட்டு வருது இதுக்கு தாண்டி வந்து அந்த அம்மா வந்து க கட்சியிலிருந்து விலகினாங்கல்ல காயத்ரி ரகுராம் அவங்க வந்து நேரடியாகவே குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே விலகினாங்க இங்கேருந்து சரிங்களா பல குற்றச்சாட்டு கௌதமியும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கங்களா கௌதமியாவது வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுத்துட்டு போனாங்க இங்கேருந்து ஸோ இப்படி பெண்கள் பல நடிகைகள் வந்து குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு போகும்போது அப்போது வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மீனாவுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அப்போ அந்த குற்றச்சாட்டுகள் கூட கடந்து வந்து அவங்க போகிறாங்க அதுவும் வந்து பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சியிலேயே ப்ரோட்டோக்கால்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு இவங்க உள்ளே அனுமதிக்க போகிறாங்கன்னா அப்போ அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்போ இவங்க நடிகை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் வந்திருக்காங்களா இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா நடிகைனா அப்படி பார்த்தா அவங்களும் கலா மாஸ்டரும் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் வந்து மாநாடு மயிலாடுன்ற நிகழ்ச்சியெலாம் வந்து அவங்களும் ஒரே ஃபீல் பண்ணுவாங்க ஒரே சினிமா ஃபீல்டில் தானே இருக்கிறாங்க அப்போ நடிகைனால் இவங்க தான் நடிகையா இன்னும் எவ்வளோ பேர் நடிகைகள் இருக்கிறாங்கல்ல மெயினாக வந்து அரசியல் கட்சியில் கூட நடிகைன்னா இவங்க மட்டும்தான் நடிகை தமிழ் சினிமாவில் இன்னும் எவ்வளோ நடிகைகள் இருக்கிறாங்க ஏன் நமிதா இல்லையா எவ்வளோ பேர் இருக்கிறாங்கள்ல அப்போ இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் எனக்கு நான் பார்த்த வரைக்கும்னு கேட்டால் நம்ம தவறாகவே ஒரு ஒரு நடிகையாக இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்றது நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது தான் செய்யுது அப்போ நடிகைனால் வந்து அதுக்காக தான் போனாங்க அதுக்காக தான் வந்து நடிகை வந்து போனாங்க அதுக்காக தான் வந்து இது வந்து எல்முருகன் வந்து இவங்களை அனுமதிச்சார் அப்படி சொல்லி நம்ம அதுக்காக அதுக்காக நம்ம பேசிகிட்டே போக முடியாது இல்லை நம்ம மீடியாவில் ஒரு சுதந்திரம் இருக்குன்றதுனாலே ஒருத்தரை கொச்சப்படுத்தி உண்மையான காரணங்கள் என்னன்றது தேடாமல் ஓ வந்து ஒரு வதந்தியாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம மேற்கொள்ளிட்டு தவறான வந்து சித்தரிக்கவும் கூடாது இல்லை ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து ஒரு பதவியேற்ற ஒரு அமைச்சர் அவரை வந்து நம்ம போகிற போக்களே வந்து நம்ம சொல்லிடக்கூடாது இப்போ திருச்சி சூர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தூபம் போட்டு போயிட்டார் அதை வந்து பார்த்திங்கன்னா பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வையற்றம் வந்து யானை தடவி வந்து சொன்ன மாதிரி இருக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்போது உண்மையான காரணங்கள் என்னொன்று கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திகிலுட்டுற மாதிரி இருக்குது ஒரு பகீர் செய்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஊடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது என்னென்ன என்னென்னு கேட்டாக்கா மீனா அவர்கள் வந்து அவருடைய கணவர் இழந்து அவங்க வந்து தனிமையில் இருக்கிறாங்க ஆண் துணை இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்கள் வந்து ஈசிஆர் ரோட்டில் விலை மதிப்புள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடிக்கு மேலே வந்து லேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இரநூறு கோடிக்கு மேலே இரநூறு கோடிக்கு மேலே மதிப்புள்ள லேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து சில ப சிலருடைய பார்வை வந்து பட்டதாகவும் சொல்கிறாங்க சிலரோட பார்வை பட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டால் அந்த இடம் வந்து அவங்க கைவிட்டு போகிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பாக ஆகிடக்கூடாது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு நபருடைய ஒரு ஆதரவு தேவை அப்போது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உதவிக்காக ஒரு ஆதரவு சப்போர்ட் வேணுன்றதுக்காக வந்து எல்முருகன்கிட்ட அவங்க வந்து உதவி கேட்டு போனாங்க இது எல்லோரும் வழக்கமாக செய்கிறது தான் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அந்த வந்து அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை வந்து சில பேர் வந்து அடைய பார்க்குறாங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு பெரிய அதை விட அவங்க யார் வந்து அந்த அடைய நினைக்கிறாங்களோ அந்த அதிகாரத்தை விட ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவங்க நமக்கு துணை தேவை அப்படி தான் வந்து அவர்கள் வந்து எல்முருகன்கிட்ட ஒரு உதவி கேட்டு தான் போயிருக்கிறாங்க தப்பாக எதுவும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து வேல்யூ உள்ள சொத்து ஒரு இரநூறு கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அடைய நினைக்கிறாங்க அந்த சிலர் யாருன்னு என்ன கேட்காதீங்க எனக்கு வந்து தெரியாது அந்த சிலர் யாருன்னு ஒரு வேளை அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் அப்போ அந்த அதிகாரத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரம் உள்ளவங்களுக்கு வந்து உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அதனால வந்து எல்முருகன் அவர்கள் நோக்கி போயிருக்கலாம் இப்படி தான் வந்து ஒரு தகவல் வந்து சினிமா வட்டாரத்தில் இப்போ வந்து உலாவிட்டுருக்கு தவறான நோக்கம் கிடையாது அவங்க வந்து போனது இந்த உதவி கேட்டு ஒரு அமைச்சர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உதவி கேட்டு போனாங்க சார் உதவி கேட்டு போனவங்க ஏன் தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய எல்லாருடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க இருக்கிறாங்க உதவி கேட்டு போகலாம் அவங்க உதவியும் பண்ணலாம் ஆனால் தொடர்ச்சியாக எல்முருகன் அவருடைய அந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்க ஏன் க பங்கேற்கிறாங்க கேட்டால் நான் வந்து அமைச்சருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் நான் அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அமைச்சர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர் அப்படின்னு வந்து தன்னை நெருக்கமாக இருக்கிறவங்க காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள பிரச்சனை அந்த நிலப்பிரச்சனை இருக்கா இல்லையா அது தீர்க்கப்படும்ன்ற மாதிரி கூட ஒரு எண்ணம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் சொல்கிறாங்க நான் சொல்லலை அப்போ ஆண் துணைக்காக அவங்க கூட இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஒரு ஆண் துணை வேணும் ஒரு பெண்ணுக்கு ஆண் துறை இல்லாமல் வாழ முடியும்னா வாழ முடியும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிதமான சொத்துக்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பு அடிப்படையில் தான் பல நடிகைகள் வந்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமணம் ஆனவனாக இருந்தால் கூட அவனுக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க நம்பிக்கையின் பேரில் ட்ரஸ்ட்டுக்காக அவன் காப்பாற்றலாம் நடுவில் விட்டு போகிறானுங்க ஆனால் வந்து ஒரு சப்போர்ட் வேணும் ஸ்டேட்டஸ் லைஃபுக்காக மட்டுமே வந்து திருமணம் பண்ணிக்கிறது நடிகைகள் ஒரு ஆண் துணை வேணுன்றதுக்காகவும் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து மீனாவை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அவருடைய கணவர் இல்லை ஆனால் சொத்துக்கள் நிறைய இருக்குது அபரிதமான சொத்துக்கள் அப்போ அந்த சொத்துக்களை அடையிறதுக்கு வேறு யாரோ வந்து கேட்டால் யார் கேட்க போகிறா அப்போ மீனாவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை யார் வந்துடுவாங்க வெளிப்படையாக யாரோ இப்போ நடிகைக்கு வெளிப்படையாக சப்போர்ட் போக முடியுமா அமைச்சருக்கே இந்த கதி அமைச்சருக்கே இந்த கதி நாளைக்கு ராபினோ இல்லை நானோ இல்லை மற்றவங்க யாரோ போனோன்னு கூட நான் சொல்லுங்க இந்த சமூகம் எப்படி பேசும் எனச்சு தப்பாக பேசும் இது உண்மை இது உண்மை நடிகைனால் கூடுதலாக பேசும் அதுதான் மீனா விஷயத்தில் நடக்குது அப்போ சினிமாவில் இருக்கிற யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதனால இது வந்து ஒரு ஒரு பேர் வரும்ல சார் இப்போ ஒரு நடிகர் வந்து சப்போர்ட் பண்ணனா ஒன்றா அந்த நடிகரை இணைச்சி பேசுவாங்களா பேசுவாங்க அமைச்சருக்கே இந்த கதின்றான் திருச்சி சூர்யா போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை திருச்சி சூர்யா சொல்லணும்னா இது தகவல் வெளியே பெருசாக வந்திருக்குமா வெளியே வந்திருக்காது திருச்சி சூர்யா வந்து குறிப்பிட்டு சொன்னார் இது வந்து எல் முருகன் எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் மீனவங்க வந்து தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அவர் சொல்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விசாரிக்கும் போது இப்படியான செய்திகள் இருக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி மிக்க நன்றி